ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சம்மரி ஆஃப் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் லெசனில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ரேட், அப்புறம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற மெக்கானிசத்தை பற்றியும் படிக்கக்கூடியது தான் வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ரேட்னா என்ன அப்படின்னா, ரேட் அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு சொல்கிறது. அதாவது த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் இன்வால்வ்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன் பர் யூனிட் டைம். அதாவது இந்த ரியாக்ஷனில் என்னென்ன ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரியாக்டண்ட்டோ ப்ராடக்ட்டோ, அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டில் வந்து எவ்வளவு மாற்றம் ஏற்படுது, எப்போ பர் யூனிட் டைம், பர் யூனிட் டைமில் இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் வந்து ரேட். ரேட்டை வந்து ரியாக்டண்ட்டை பொறுத்து எழுதலாம், ப்ராடக்ட் பொறுத்தும் எழுதலாம். ரியாக்டண்ட்டை பொறுத்து எழுதும் போது நெகட்டிவ் சைன் போடுவோம். ஏன் அப்படின்னா, ரியாக்டண்ட் வந்து ப்ராடக்டாக மாறும்போது குறையுது இல்லையா, அதை வந்து டினோட் பண்ணுறதுக்காக. ஸோ மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு, ப்ராடக்டை பேஸ் பண்ணி எழுதும்போது டிபி பை டிடி, இதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரேட்டுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மோல், லிட்டர் மைனஸ் ஒன், செகண்ட் மைனஸ் ஒன். அடுத்ததா ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். இப்போது இந்த மாதிரி ரியாக்டன்ட்லேயும் ப்ராடக்ட்லேயும் இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் முன்னாடி எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு தரல அப்படின்னா டேரெக்டாக இதே மாதிரி போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி முன்னாடி வந்து மோல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி ரேட் எழுதுறது அப்படின்னா, எவ்வளவு கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணி போட்டுருவோம். இங்கே ரியாக்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ரியாக்டன்ட்லேயும் வந்து மைனஸ் போட்டு எழுதியிருப்போம். ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸ் டிஏ பை டிடி, ப்ராடக்ட் பேஸ் பண்ணி எழுதும்போது இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்து டிவைட் ஒன் பை எல் டி சி பை டிடி. நம்ம தனித்தனியாக பார்த்தாலும் இது எல்லாத்தோடய வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரையும் ஒரே மாதிரி ரேட் இருக்காது இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ரேட், அதாவது ஒவ்வொரு மாதிரி ஸ்பீடு இருக்கும். அப்போ வந்து ஆவரேஜாக அந்த ரியாக்ஷன் முழுக்க ஆவரேஜாக எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, பர்டிகுலராக இந்த டைமில் என்ன ரேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா டிடி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டைம், இங்கே சேஞ்ச் இன் டைம்லாம் கிடையாது, பர்டிகுலர் டைமில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ டெல்டா டி வந்து ஜீரோவாக இருக்கும், அதனால் நம்ம வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோம். அப்போ ஒரு கர்வ் கிடைக்கும், அதுக்கு வந்து ஒரு தொடுகோடு வரைஞ்சி அது மூலமாக வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவிலிருந்து தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் அப்படிங்கிறது இந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் எம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஆஃப் என், இதுதான் வந்து ரேட் லா. இதில் கே அப்படிங்கிறது தான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். இதில் எம் என் அப்படிங்கிறது ஆர்டர். எம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஏங்கிற ரியாக்டன்ட் வந்து இந்த ரேட்டை எவ்வளவு மடங்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். என் அப்படிங்கிறது இந்த பீங்கிற ரியாக்டன்ட்டு அந்த ரேட்டை வந்து எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதை சேஞ்ச் பண்ணால் எந்த அளவுக்கு அதில் மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இதை வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த டாபிக் வந்து மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி எலிமெண்ட்ரி ரியாக்ஷனாக என்னன்னு தெரியணும். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் இன் எ ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். அதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து நிறைய ஸ்டெப் வைஸாக நடக்கலாம் இல்லையா, அதில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். இப்போ மாலிகுலாரிட்டினா என்னென்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஸ்பீசியஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் அன் எலிமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கால்ட் த மாலிகுலாரிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டெப். அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்ரி ஸ்டெப்லையும் எத்தனை ரியாக்டன்ட் ஸ்பீசஸ் இருக்கோ அதுதான் அந்த ரியாக்ஷனுடைய மாலிகுலாரிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருந்துச்சுன்னா அது வந்து யூனி மாலிகுலார் ரியாக்ஷன். இதே வந்து ரெண்டு ரியாக்டன்ட் பங்கெடுத்துச்சு அந்த எலிமெண்ட்ரி ஸ்டெப்லனா அது வந்து பை மாலிகுலார் ரியாக்ஷன். அடுத்தது இன்டகிரேட்டட் ரேட் லா. முதல்ல வந்து நம்ம ரேட் எழுதின ஃபார்முலா வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா எழுதியிருப்போம். அந்த டிஃப்ரென்ஷியட் ஃபார்ம் வச்சு நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க முடியல. ஸோ நமக்கு வேணுங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஈக்குவேஷனை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்டருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னது, அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட்டை மட்டும்தான் பொறுத்து அமையுது அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்.
இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய இன்டகிரேட்டர் ரேட்லாம் என்னது? கே இஸ் ஈக்குவல் டு 2.303 பை டி லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இதே வந்து ஜீரோ ஆர்டருக்கு கே இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் ஏ டிவைடட் பை டி. இதே என்த் ஆர்டர் 1 பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் என் மைனஸ் 1 மைனஸ் 1 பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ பவர் ஆஃப் என் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 கே டி. அடுத்தது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னது? அந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரியாக்டன்ட்டுமே வந்து ரியாக்ஷனோட ரேட்டை வந்து ஆல்டர் பண்ணுது அப்படிங்கிறது தான். அப்போ ரெண்டு ரியாக்டன்ட்டுமே வந்து அட் அ டைம்ல தான் ரியாக்ட் ஆக போகுது. அப்போ ரெண்டுத்துடைய ரேட் கண்டுபிடிக்கிறது, ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ரியாக்டன்ட் வந்து அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட்டை பொறுத்து தான் வந்து அதனோட ரேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்தது ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். அதாவது ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பாதியாக குறையறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதுதான் வந்து அதனுடைய ஹாஃப் லைஃப். இப்போ ஒரு ரியாக்டன்ட்டை வந்து 100 kg எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 50 kg குறையறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அந்த நேரம் தான் வந்து ஹாஃப் லைஃப் டைம்னு சொல்லுவோம். இந்த ஹாஃப் லைஃப் டைம் வந்து ஒவ்வொரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6932 பை கேன் இருக்கும். ஜீரோ ஆர்டருக்கு டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை 2 kN இருக்கும். இதே காமனாக வந்து சொல்லும்போது டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் ஆஃப் n மைனஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை n மைனஸ் 1 kN கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பவர் ஆஃப் n மைனஸ் 1 இருக்கும். அடுத்த டாபிக் வந்து கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் மாலிகுல் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்லாம் வந்து கொலிஷன் நடக்கிறதுனால தான் அந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுது அப்படின்னு சொல்லும். அதாவது ரியாக்டன்ட் மாலிகுல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று மோதிக்கிறதுனால தான் அது ப்ராடக்டாக மாறுது. அப்படி ஒன்னோட ஒன்று மோதினா மட்டும் பத்தாது, அதாவது கொலிஷன் நடந்தால் மட்டும் பத்தாது, அந்த நடக்கக்கூடிய கொலிஷன் வந்து எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்கணும். எஃபெக்டிவ் கொலிஷனாக என்னது, அந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கான அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டிப்பாக அதுக்கிட்ட இருக்கணும். சரி, ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் மட்டும் பத்தாது, கரெக்டான ஓரியன்டேஷனில் வந்து அது வந்து ஒன்னோட ஒன்று மோதணும். இந்த டைரக்ஷனில் மோதினாதான் அது ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுதுன்னா, கரெக்டாக அந்த டைரக்ஷனில் மோதினாதான் அது ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, கே இஸ் ஈக்குவல் டு பி, பி அப்படிங்கிறது இந்த ஓரியன்டேஷன் தான், ஜெட் அப்படிங்கிறது கொலிஷன் ரேட், இ டு த பவர் ஆஃப் மைனஸ் இஏ பை ஆர்டி, இதில் இஏ அப்படிங்கிறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அடுத்தது அர்கீனியஸ் ஈக்குவேஷன். அர்கீனியஸ் என்ன சொன்னார்னா, ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகிறதுனாலையும் மாறுது அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து டபுள் மடங்கு ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் கொடுத்த ஃபார்முலா வந்து கே இஸ் ஈக்குவல் டு ஏ இட்டு த பவர் ஆஃப் மைனஸ் இஏ பை ஆர்டி. இந்த இஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாக் K2 by K1 இஸ் ஈக்குவல் டு இஏ பை 2.303 R T2 minus T1 by T1 T2, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த அர்கீனியஸ் ஈக்குவேஷன் டாப்பிக்கில் நீங்கள் சம் போடும்போது இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் ஆகும். ஒன்று வந்து லாக் கே இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் இஏ 2.303 R 1 by T. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் இதை, லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு லாக் கே பிளஸ் இஏ பை 2.303 RT. அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து என்னென்ன காரணிகள்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ரியாக்டன்ட்டுடைய இயல்பை பொறுத்தும் ரேட் மாறும். அதே மாதிரி ஸ்டேட், அது வந்து லிக்விடாக இருக்கா சாலிடாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும் ரியாக்ஷனுடைய ரேட் வந்து மாறுபடும். அதே மாதிரி ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்தும் ரேட் மாறுபடும். ரியாக்டன்ட்டுடைய சர்ஃபேஸ் ஏரியா கூட அந்த ரேட் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் ஏற்றுறதுனாலையும் குறைக்கிறதுனாலையும் ரியாக்ஷனோட ரேட் வந்து மாறுபடும். அதே மாதிரி கேட்டலிஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறதுனாலையும் ரேட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் யூனிட்ல பார்த்தோம்.